எல்லாரும் புது டிரஸ் வாங்கி போறாங்கம்மா, நீ எனக்கு எப்பமா புது டிரஸ் வாங்கி தருவ? இப்போதானம்மா நம்ம கடை போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கலர் கோலப்பொடி எல்லாம் விற்றுச்சுன்னா நிறைய காசு கிடைக்கும். உனக்கு புது ட்ரெஸ் வாங்கித்தரேன் அம்மா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எது இருந்தாலும் வாங்கித்தரேன், சரியா? சரிம்மா. அதே மாதிரி சந்தையில் புதுசாக கலர் கலராக பலூன்லாம் விற்குது, அதுவும் எனக்கு வாங்கித்தரணும், சரியா? சரி செல்லும், அம்மா உனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கித்தரேன். நேரம் போயிட்டே இருக்கு, யாருமே வாங்க வர மாட்டேங்கிறாங்க. மழையெல்லாம் வந்துச்சுன்னா இந்த கலர் எல்லாமே நனைஞ்சிருமே, என்ன பண்றது? அட கடவுளே, மழை எதுவும் வந்துடக்கூடாதுப்பா. கலர் கோலப்பொடி, கரும்பு, அப்புறம் மஞ்சள் எல்லாமே வச்சிருக்காங்கப்பா. இங்க பாத்தியா, மஞ்சள் கிழங்கு எல்லாமே இருக்கு. ஆமா ரீட்டா, நீ சொன்ன மாதிரி இங்க பாரு, மளிகை ஜாமான், பொங்கலுக்கு வேண்டிய எல்லா ஜாமானும் வச்சிருக்காங்க. கலர் கோலப்பொடி, அப்புறம் இங்க பாரு, வெல்லம், அரிசி, முந்திரி பருப்பு, கிஷ்மிஸ், ஆனா ஏலக்காய் முத கூட வச்சிருக்காங்க. நம்ம வெளியே எங்கேயும் போய் வாங்க தேவையில்ல, இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம்ப்பா. ரியா, எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போதே பொங்கல் வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு தானே பொங்கல், அதை விட இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும் போதே நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ப்பா. ஏ, இதுல என்னப்பா அதிசயம் இருக்கு? எப்பவுமே பொங்கலை விட பொங்கலுக்கு முத நாள் தான் ஜாலியா இருக்கும். அதே மாதிரிதான் தீபாவளி அன்னைக்கு விட தீபாவளிக்கு முத நாள் தான் ஜாலியா இருக்கும். ஏன்னா அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம், நிறைய வேலைலாம் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம், அப்பதான்ப்பா நல்லா ஜாலியா இருக்கும். சரி, நான் ரெட் ரோஸ் போய் கூப்பிட்டுட்டு வரேன். ஏ ரெட் ரோஸ், ரெட் ரோஸ் வரியாப்பா, நாங்க எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண போறோம். நோ ரீட்டா, எங்க அம்மா எல்லா திங்ஸையும் ஆன்லைன்லயே ஆர்டர் போடுறேன்னு சொல்லிருக்காங்க. இப்பெல்லாம் கரும்பு கூட ஆன்லைன்ல கிடைக்குதா, தெரியுமா? ஏய், என்னப்பா இப்படி சொல்ற? நம்மள நம்பிதான் இத்தனை பேர் கடை போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட வாங்கினாதானே அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்க வீட்லயும் நாளைக்கு பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ப்பா. அதுக்காகவாவது இந்த பொங்கல் ஜாமான்லாம் அவங்ககிட்ட வாங்கலாம்ப்பா. ஆமால, நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நான் எங்க மாம்கிட்ட இப்பவே கால் பண்ணி சொல்லிடுறேன், நம்ம எல்லா பொங்கல் திங்ஸையும் இங்கேயே வாங்கிடலான்னு. சரி வாப்பா, நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏ லக்ஷு, ஜாஸ்மின், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நாங்க போய் பொங்கல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடும். பாரு ரணி, நம்ம வீடு கிட்டேயே கடைலாம் வந்துருச்சு. இன்னைக்கு பொங்கல் கல்லா கட்டின மாதிரி தான் செம்மையா இருக்க போகுது. நேத்தே ஸ்கூல்ல எவ்வளவு ஜாலியா நம்ம செலிப்ரேட் பண்ணோம், இன்னைக்கு இங்க பாரு எல்லா கடையும் நம்ம வீடு கிட்டே வந்திருக்கு. ஆமா மினி, அம்மா கூட மார்க்கெட்டுக்கு போய் நிறைய ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டே நம்ம வீடு பக்கத்துல வந்துருச்சுன்னு தெரிஞ்சா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இரு, நான் அம்மாவை கூப்பிடுறேன். சீக்கிரம் வாங்கம்மா. ரெனி, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? அம்மா தான் வருவேன்ல. ஓ மை காட், நான் மார்க்கெட்டு போகலான்னு நினச்சா மார்க்கெட்டே இங்கே வந்திருக்கு. இதுக்கு தான் என்னை கூப்பிட்டுட்டே இருந்தியா ரெனி? சரி சரி, அப்போது நம்ம மார்க்கெட் போகிற வேலை மிச்சம். மா, நீங்கள் ஆட்டோ பிடிச்சி அவ்வளோ தூரம் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, பாருங்கள் எல்லா திங்ஸுமே நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்குது. ஏய் மினி ரெனி, நானே உங்களை கூப்பிடலாம்னு நினைச்சேன், நீங்களும் வந்துட்டீங்களாப்பா. சரி வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்தே பொங்கல் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏ ஆமா ரீட்டா, நானும் அதுக்கு தான் அம்மாவை கூட்டிகிட்டே வந்துட்டேன். பாப்பா வாங்கம்மா, கலர் கோலப்பொடி எல்லாமே சூப்பராக இருக்கு. புதுசு புதுசாக இந்த வருஷம் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். மொத்தம் 10 கலர்ஸ் இருக்கு, விலையும் கம்மியான விலை தாம்மா. ஏய் இங்க பாருப்பா, எல்லா கலர்ஸுமே நல்ல பிரைட்டான கலர்ஸா இருக்குல்ல. ஆண்டி, இந்த கலர்ஸ்லாம் என்ன விலை? நீங்க இது எப்படி கொடுப்பீங்க? பாப்பா, இங்க கலர் கோலப்பொடி எல்லாம் படி கணக்குல தான்மா கொடுப்போம். ஒரு படி 10 ரூபா, நீங்க எந்த கலர் எடுத்தாலும் ஒரு படி 10 ரூபா தான். வெளியிலலாம் போய் வாங்குனீங்கன்னா நல்லா பிரைட்டான கலர்ஸ் எல்லாம் ரேட்டு கூட விற்பாங்க. அது மாதிரிலாம் இல்லை, நீங்க எது எடுத்தாலும் 10 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்பேன். மா, இந்த அக்காட்ட எல்லா கலருமே ரொம்ப நல்லா இருக்குமா, எல்லா கலரும் வாங்கினா தானே கோலம் போட முடியும். இந்த கோலம்லாம் எதில் வாங்குறது? மினி, நீ போய் நம்ம வீட்டில் கண்டெய்னர் எடுத்துகிட்டு வா, இந்த கோலம்லாம் டைரெக்டாக நம்ம அதிலே வாங்கிடலாம். மா, நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான், நம்ம பேக்கெட்டில் வாங்கினோன்னாலும் திருப்பி போய் அந்த பாத்திரத்தில் மாற்றணும். அதுக்காக இங்கே பாருங்க, எல்லா பாத்திரமும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதிலே வாங்கிட்டோன்னா நம்ம இப்போவே கோலம் போட ஆரம்பிச்சிடலாம்.
அக்கா எங்களுக்கு எல்லா கலர்லயும் ஒவ்வொரு படி போடுங்க. அக்கா படி கணக்குல தானே போடுறீங்க, நல்லா அளந்து போடுங்கக்கா. பாப்பா இது மாதிரி கோலப்பொடியை யாரும் நிமிர நிமிரலாம் போட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, நான் எப்போவுமே நல்லா அளந்து தான் போடுவேன். எவ்வளோ காசு வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பொருளும் தரமாக இருக்கும் பாப்பா. நீ அதெல்லாம் பயப்படாத, எல்லா கலர்லேயும் ஒரு படி தானே சொன்னேன். இந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. இந்த கலர்லாம் வெளியே கடையில் போய் வாங்கினீங்களாம் 20 ரூபா 30 ரூபான்னு விற்பாங்க, நான் வெறும் 10 ரூபாய்க்கு தான் விற்றுட்ருக்கேன். ஒரு படி 10 ரூபான்னு விற்கிறது ரொம்ப கம்மியான விலை தான் பாப்பா. நீ வெளியில் போய் கேட்டுப்பாரு, அப்போ தான் தெரியும். நம்ம கடையில் எல்லா கலரும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நாளைக்கு நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டை தான் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் கோலப்பொடிலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், அடுத்த வருஷம் வந்து என்கிட்டயே வந்து வாங்குவீங்க. மினி இந்த லைட் க்ரீன் இருக்குல்ல, இது வந்து நம்ம கரும்புக்கோட லீஃப் இருக்குல்லப்பா, அதுக்கு போட்டலாம். இந்த ஆரஞ்சு கலர் எதுக்கு போடலாம், சன் வரைகிறதுக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு வந்து சன்னுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் மாதிரி இருக்குல்ல, இது வந்து பாட் டிசைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா. இந்த கலர் பாரு, எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த அக்காட்ட தான் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த அக்காட்ட எல்லா கலருமே ரொம்ப பிரைட்டாக இருக்குப்பா. ரெனி அந்த க்ரீனை விட இது பாரு ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இது கூட கரும்போட லீஃப்க்கு போடலாம், இல்லைனா அந்த டார்க் க்ரீன் கூட போடலாம்ப்பா. இங்கே பாரு எல்லோ கலர், இது வந்து பொங்கல் பொங்கி வரும்ல அந்த இதுக்கு வந்து எல்லோ கலர் போட்டாதான்ப்பா அழகாக இருக்கும். அதுக்கு இந்த கலர் வச்சுக்கலாம். வேற என்ன, இந்த பிங்க் கலர் எதுக்குப்பா போடுறது? ஏய் இந்த பிங்க் கலர் வந்து கரும்புக்கு போடலாம்ப்பா, ஆனால் இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட அங்கே ராணி பிங்க் கலரில் இருக்கு பாரு டார்க்காக, அது கரும்புக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். பாப்பா வெள்ளை கலர் கோலப்பொடி போடுறதுக்கு நல்லா பெரிய பாத்திரமா எடுத்துட்டு வா. கலர் கோலப்பொடியை விட வெள்ளை கோலப்பொடி விலை கம்மி தான், அதனால இந்த டப்பு நிறைய போட்டு தரேன். 20 ரூபா மட்டும் கொடுங்க போதும். வெள்ளை கலர் கோலம் எப்பனாலும் யூஸ் ஆகும். எப்பவுமே நீங்க காலையில கோலம் போடுவீங்கல்ல, அதுக்கு வச்சுக்கலாம். கலர் கோலப்பொடினா இந்த மார்கழி மாசம் ஏதாவது விசேஷம் வரும்போது தான் கலர் கோலப்பொடி யூஸ் பண்ண முடியும். ஆனா வெள்ளை கலர் கோலம் எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிம்மா, இப்போ எல்லா கலரும் போட்டுட்டேன். இங்க பாத்தீங்கன்னா எல்லா கலரும் 10 ரூபான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இது மட்டும் வந்து 20 ரூபா, மொத்தம் 110 ரூபா ஆகுது. 100 ரூபா மட்டும் கொடுங்க போதும். அக்கா இன்னங்கக்கா காசு? பாப்பா 100 ரூபா சில்லறையாக கொடுத்துருமா, 500 ரூபாலாம் கொடுத்துடாத. என்கிட்ட சில்லறையே இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு மொதல் போனி. அக்கா இந்தாங்கக்கா 100 ரூபா சில்லறையாக தான் கொடுக்குறேன். அக்கா என்கிட்ட கொடுங்க, நான் காசு வாங்கி வச்சுக்கிறேன். மா மா நான் வாங்கிக்கிறேன்மா, என்கிட்ட கொடுங்கம்மா. இந்தா செல்லம், நீயே காசை பத்திரமா வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.